ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா சுண்டல். இந்த சுண்டலை சாப்பிட்றதுக்காகவே நம்ம கடைங்களுக்கு போவோம், ஆனால் அதையே நம்ம வீட்டில் ஈஸியாக டேஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு சென்னா வந்து நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். காலையில் ஆஸ் யூஷுவலாக நம்ம வேக வச்சிடலாம். உப்பு போட்டு வேக வச்சுருங்க. அடுத்து வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து சென்னாக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்து தான் வேக விட்டுருப்போம், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க போதும். நெக்ஸ்ட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பூனே போதும். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அரை தக்காளியே இதுக்கு அதிகம். இன்னும் அரை தக்காளி நம்ம கார்னிஷ்க்கு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அரை ஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலாத்தூள். மசாலாத்தூள் ஆட் பண்ணும்போது கரெக்டாக என் மொபைலில் டார்ச் ஆஃப் ஆகிடுச்சு, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்குங்க. பாருங்கள், நான் கையிலே அப்படியே தெளிச்சு விடுறேன். ஏன்னா நம்ம அந்த தூள் அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கூட எடுத்துக்காது. கொஞ்சம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா தண்ணி உடனே ட்ரை ஆகிடும். இப்போ எடுத்து வச்சுருக்க சென்னாவை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சென்னா வந்துங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட். பசங்க க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா இதில் நிறையா வந்து ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பிளாக் சென்னா கூட நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் இயல்பாகவே நல்லது. மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 செகண்ட்ஸில் கிளறிட்டு எடுத்துருங்க. இப்போ சென்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படியே நம்ம பசங்களுக்கு கொடுக்காம கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கார்னிஷ் பண்ணி கொடுக்கலாம். வாங்க, அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன். இதுக்கு ஆனியன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அங்கே அரை தக்காளி போட்டேன் வதக்கும் போது, அந்த மீதி அரை தக்காளி தான் இங்கே எடுத்துக்கிட்டேன். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரே ஒரு பச்சை மிளகா, இதோட ஓமப்பொடி கொஞ்சம். ஓமப்பொடி சுண்டல் மேலே போட்டதுக்கப்புறம் தான் அந்த சுண்டலுக்கே ஒரு அழகு அப்படி சொல்லலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு எப்படி கார்னிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாகவும் நம்ம ஆட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலேயே கொஞ்சம் ஆனியன், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ லாஸ்ட்டாக தான் நம்ம ஓமப்பொடி ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சுண்டல் உங்களுக்கு பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக கலர்ஃபுல்லாக அட்ராக்டாக இருக்குதுன்னு. ஓமப்பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சென்டரில் கொஞ்சமாக ஆனியன், அந்த க்ரீன் சில்லியை வச்சு கார்னிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதை நீங்கள் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பசங்க நம்பவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு கார்னிஷ் பண்ணி அவ்வளோ ஒரு சூப்பராக நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். நார்மலாக சுண்டல்லாம் சாப்பிடாத பசங்க கூட இந்தமாதிரி நம்ம கார்னிஷ் பண்ணி தரும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியும். நன்றி.